மாதிரி வந்து ஜெயிலியும் ஜாலியாக வளர, ஏன்னா எங்களுக்குலாம் வந்து நாங்கள் அப்படி ஷூட்டு அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கும். அவங்க வந்து இப்போ 10 பால் டாட்டு பேட்டை தூக்கி காட்டுவாங்க. கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டேன். ரொம்ப அழகாக ஆடினாங்க. நம்ம புகழன் அவர் ஆடிட்டு இருந்தாரு, அவர் ஓப்பனிங்காக இறங்கி பயங்கரமாக ஆடினாரு, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. H2O டீம் நிஜமாக நல்லா ஆடினாங்க. லாஸ்ட் ஒரு ஓவரில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அவங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்க, நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம், அதில் நம்ம பெஸ்ட்டு கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. ஃபஸ்ட் கேட்ச் பிடிப்பானேட்டா இருக்கு. உண்மையை சொல்ல போனால் ஃபஸ்ட் கேட்ச் பிடிச்சதை பற்றி வேணால் கேட்கலாம், நீங்கள் எப்படி பிடிச்சான்னு சொல்லி வேணால் கேளுங்க. நாங்கள் இந்த மேட்ச்சில் கப் அடிக்கிறோம் மையம் உடற்பயிற்சி தான் முக்கியம். சாப்பிட்டு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு தொப்பையை போட்டு நல்லா சுற்றிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு ஜாலியாக. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக விளாடணும், எந்த அடியும் படாமல் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெய்லி கூப்பிட்டா வந்துடுவீங்க விளையாடுற? டெய்லி கூப்பிட்டா நான் வந்துடுவோம். நீ வேலையை பார்த்துட்டு ஐபிசியா? ஓகே. ஷார்ட் கிங் பிரகாஷ் தீனா தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? உண்மையிலே பிரகாஷ் தீனா பற்றி சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு. யாரு? உண்மையிலே ரொம்ப பழக்கம் எனக்கு. ஆமாம், வந்ததுலேருந்து நல்லா ஜாலியாக பார்த்துட்டாப்ல சூப்பராக பண்ணியிருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து எங்கே போனாலும் அது ஒரு இதாக இருக்கும் இல்லையா. இது ஒரு குடும்பம், ஜாலியாக எல்லாருமே அவங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு மைக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு ஜாலியாக விளையாட்டுருக்காங்க. ஒரு ஹாப்பி தான். நீங்கள் கெஸ்ட் பிளேயராக வந்திருக்கீங்க சொல்ல போனால் இல்லையா? ஒஸ்ட் பிளேயராக வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, நல்லா தான் விளையாடுங்க எல்லாருமே சொன்னாங்க. இங்கேருந்து பார்த்தோம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேறு நீங்கள் விளையாடுவோம். ஏன் இந்த பால் எனக்கு தெரியல. நம்ம ஊரில் இந்த ஸ்டெம்பர் பாலில் விளாண்டே பழகிட்டோம், ரப்பர் பாலில். இது வந்து என்னென்னா, இது பால் வந்து கேட்ச் பிடிக்குது, எதாவது பேட்டிங் பிடிச்சாலும் எங்கே படுது எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஓகே, சூப்பராக முடிச்சிட்டீங்க உங்கள் மேட்சை. இல்ல அவர் சொல்லட்டும். அதான் ஹாப்பி டு ஹெல்ப். நான் தான் பேரை வைக்க சொன்னேன். சொல்லி கொடுத்துட்டீங்க, அவர் நான் கேட்கல. ஹெல்ப் பண்ணுன்றது வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு இது. ஸோ அப்போ என்னென்னு யோசிச்சப்ப, நம்ம ஹாப்பி டு ஹெல்ப் அந்த மாதிரி நிறைய யோசிச்சப்ப H2 அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்களே இது பண்ணால் இதுக்கு கிண்ட ஒரு வாரம் கண்டு நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம ரமடா ஹோட்டல், அதில் நாங்கள் ரூம் போட்டு சூப்பர் சூப்பராக இருந்தது. சூப்பராக விளையாடுங்க. தேங்க்யூ சோ மச். நீங்களும் நல்லா சூப்பராக ஆங்கரிங் எடுக்கிறீங்க, பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. ஆனால் நான் அதே மாதிரி வந்து ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி பாப்பா நீ தானே அவுட் இருந்தா? அவன் கண்ணாடி போட்டுன்னு ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டா இருக்கான். ஏனே சொல்லுவாரா சொல்லுவாரா? இந்த தம்பி தான் பால் போட்டான். எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பேட்டு போய் பட்டுருச்சு, அதனால விக்கெட் ஆகிடுச்சு, தெரியாமல் பட்டுச்சு சரியா. ஸோ அதனால எல்லாம் சேஃபாக பார்த்து விளையாடுங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். ஆக்சுவலி ரொம்ப சில்லுன்னு இருந்தது, கிளைமேட் பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக ஆக்சுவலி செமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டிபிஎல் பிரகாஷ் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஆப்போனன்ட்ல விளையாடுனாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க. அவங்க எப்படி டஃப் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு விளையாடுறாங்க? ரொம்ப அழகாக ஆடினாங்க. நம்ம புகழன் அவர் ஆடிட்டு இருந்தார், அவர் ஓப்பனிங் அறங்கி பயங்கரமாக ஆடினார், நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. H2O டீம் நிஜமாக நல்லா ஆடினாங்க. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப டைட்னு சொல்ல முடியாது. அவங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்க, நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம், அதில் நம்ம பெஸ்ட் கொஞ்சம் மேலே வந்துச்சு. அண்ட் முக்கியமாக ட்ராஃபீஸ்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவரு ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க. இந்த கிரிக்கெட் டிபிஎல் வந்து குட் ஆர்கனைசிங். அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடைக்காத சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி பிளேயை வந்து வைக்கிறதுலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு மாதிரி எல்லாம் கேதரிங் ஆகி விளையாடுறது வந்து ஹாப்பி தானே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கேதர் ஆகும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் டீம். அப்போனோட நல்லா ஆனாங்க. மேபி கிரிக்கெட்ன்றது லாஸ்ட் மினிட்ஸ் மூமெண்ட் தான், என்ன யார் வின் பண்ணுவாங்க யார் வந்து தப்பாங்க தெரியாது. ஓகே. ஸோ அதனால் கேப்டன் யார் உங்களுதுல? நாங்கள் வந்து கேப்டன்ஸ் அந்த மாதிரி தான். எல்லாருமே ஈச் டு ஈச் சப்போர்ட் தான். தளபதி தான் வந்து இப்போதைக்கு மேலேருந்து எல்லாரும் மேல் பார்வை பார்க்குறாரு. ஓப்பனாக சொல்லணும்னா நான் லாஸ்ட் ஓவர் தான் வந்தேன். ஒரு வைடு போட்டவொடனே எங்கள் டீம் வின்னுன்னு கத்துனாங்க, அப்போ தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் லேட்டாக வந்ததால் எங்கள் டீம் ஈஸியாக வின் பண்ண. பட் நல்ல டீம் தான். அதில் ஒருத்தர் வந்து நோ லுக் ஷாட்னு ஒன்று ட்ரெண்டிங் தெரியுமா? ஒன்றும் தெரியாதது. ஆ, பையன்
பால் இந்த சைடு பார்ப்பாங்க, ஆனால் எங்கே அடிக்கிறோன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அழகாக அடிச்சு சிக்ஸ் அடிச்சாப்புல. அதுவும் புகழ் பால் நினைக்கிறேன், அது புகழ் போட்ட பால். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்ல டீமோட டீமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம். மெயினாக ஐபிசி சேனலில் நான் பாராட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு ஐபிசி ஒரு சேனலாக இருந்து லேடிஸ்க்காக ஐபிசி மங்கைன்னு ஒன்று ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஐபிசி ஸ்போர்ட்ஸாக டெவலப் ஆகி, இன்னும் அடுத்தடுத்து தனியாக இன்னும் கிரிக்கெட்டுக்குன்னு தனியாக ஒன்று ஆரம்பிப்பீங்க. இப்படி ஆரம்பித்து நிறைய நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணலனாலும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றது சந்தோஷமாக நினைக்கிறேன். அதாவது இது பாராட்டுமா பாராட்டுறீங்களா இல்லை என்ன சொல்கிறீங்க? இல்லை உண்மையாக தானே, அவங்க இது வந்து யாரும் சும்மா தர்மத்துக்கு பண்ண முடியாது. அவங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க பண்ணாலும் நமக்கும் அதில் மோட்டிவாக ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல, எங்களுக்கும் நல்லது நடக்கும் அது சந்தோஷம். உங்களுக்கும் நல்லது நடக்கணும், எங்களுக்கும் நல்லது நடக்கணும். ஐபிசி டீமுக்கு நன்றி. உங்கள் டீமில் வந்து யார் நல்லா விளையாண்டாங்க இந்த ஒரு இந்த கேமில்? எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அதான் சொன்னேன், லாஸ்ட் ஓவர் பார்த்தேன், அது இவர் அடிச்சார். அடி குன்றத்தூர் அடியிலேருந்து எடுத்தாங்க. ஐயா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னை காமிச்சிருக்கா போல, அங்கே அத்தி வரதர் மேலே பட்டு ஏந்து பார்க்குறாரு யாருன்னு. இல்லை மூணு ஓவர் நடந்த இந்த மேட்சை அடுத்து முன்னு மூணு ஓவர் ஆடணும், அந்த மூணு ஓவருக்கு ரெண்டே பால் முடிச்சுட்டான். ரெண்டே பால் தான், ஒரே பால், டோட்டல் கேம் க்ளோஸ்ன்ற மாதிரி. ஓகே சூப்பராக எல்லாம் விளையாண்டீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. குட் சப்போர்ட், குட் சப்போர்ட். அப்படிங்கிறது ஹாப்பி டு ஹெல்ப்ங்கிற ஒரு என்ஜிஓ. இந்த கிரிக்கெட் மேட்சை பற்றி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிரகாஷுங்கிறவர் கால் பண்ணி சொன்னார், இந்தமாரி ஒரு கிரிக்கெட் டீம் நடத்துகிறோம், டோர்னமெண்ட் நடத்துகிறோம், உங்கள் டீமும் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேன்னு யோசிச்சு தான் நாங்கள் வழக்கமாக வந்து டீம்னால் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு நேம் வச்சு அந்த நேம் வந்து அவங்க டீமுக்காகவே ஃபைனலாக வச்சுருப்பாங்க. எங்கள் டீம் வந்து கோலிவுட் ராக்கர்ஸ் தான். ஆனால் நாங்கள் இந்த டைம் என்னென்னா எங்களோட என்ஜிஓ உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி டு ஹெல்ப்ங்கிற என்ஜிஓவை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஃபிஷர்மேன் நிறைய கொல்லப்பட்டுருக்காங்களா இலங்கை கடற்படை மூலயமா. ஸோ அதில் நிறைய யங் விடோஸ் இளம் விதவிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து படுற கஷ்டத்துக்காக தான் இந்த ஹாப்பி டு ஹெல்ப் என்ஜிஓ இந்த நேமை வச்சு நாங்கள் விளையாண்டு இது கிடைக்கிற ஃபண்டை வச்சு அந்த யங் விடோஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த டீம்லேயே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ எங்களோட ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட் எல்லாமே இந்த மேட்சில் ஜெயிச்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ பொதுவாக என்ஜிஓஸ் நிறைய பேர் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து நீங்கள் விளையாடி அதுல இருந்து வர ஃபண்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆல்ரெடி அவங்களுக்கு நாங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டாக பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் எங்களுக்கு பெரிய ஓகே கேம். அது எப்படி இருந்தது? ஆக்சுவலி என்னன்னா காலைல ஃபஸ்ட் மேட்ச் 6:30 சொல்லியிருந்தாங்க. புகழ் ப்ரோ வந்து எங்கள் டீமுக்கு ஆடி இருந்தார், அவர் தான் ஓப்பனிங் இறங்கி ஆனார். ஆக்சுவலி 8 ஓவர் மேட்ச் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப லேட் ஆனதுனால வந்து ஓவரை குறைச்சி 6 ஓவர் வச்சுருந்தாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்டிங் வந்து அவர் தான் இறங்கினார், ஸ்கோர் ஆவரேஜாக ஒரு 30 தான் கொண்டு வர முடிஞ்சது அவங்களால. ஸோ அதனால் ஃபாலோ அப் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு ஓவரில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு அடுத்த மேட்ச் ஒன்று இருக்குது, அதில் நாங்கள் ஜெயித்தா கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் போவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் என்னென்ன மிஸ் பண்ணோமோ அதை நாங்கள் செகண்ட் மேட்ச்சில் பேலன்ஸ் செட் பண்ணிடுவோம். அந்த என்ஜிஓக்காக மக்களுக்காக பண்ணக்கூடிய விஷயத்துக்காக எங்கள் எஃபர்ட்டை வந்து 2 மடங்கு எடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். விஷயம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஐபிசி தமிழுக்கு, ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கு ரொம்ப நன்றி.